अस्सलामुअलैकुम हलो वीवर्स इनकी नम्बर चैनल रोम्बवे टेस्टियाना मुच्चकोट्टै मसाला एप्डी रेडी पन्रदु अप्डिन्दा पाक्का पोरो फर्स्ट नम्बर मुच्चकोट्टैय और 8 मणि नेरम नल्ला ऊरा वच्ची वेग वच्ची रेडिया एडुत्तुक्कलाम इप्पो और मिक्सी जारल और काल कप अलवुक्कु तेंगाय पीसस् अदु कूड मुंद्रि और 6-7 मुंद्रि सेर्त्तुक्कोंग अदु कूडवे कोंजम मल्लित्तळ सेर्त्तुक्कलाम இதில ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆகி வந்ததும் தாளிக்கிறதுக்காக சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் 2-3 லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதே போலவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டும் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் மச்சக்கொட்டன்றதனால வெங்காயத்தூள் கண்டிப்பா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 2 ஸ்லைஸா கட் பண்ணி இது கூட சேர்த்து பொன்னிறமா நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மால் பவர் நல்லா வதங்கணும் வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ண போறோம் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணி தக்காளியையும் கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் பவுடர் கார்த்திக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் இதே போலவே மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சீரகப்பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவை நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க mix பண்ணதும் மசாலா இந்த மாதிரி கெட்டியா தெரியும் இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதனால mix பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக நம்ம இப்போ கொதிக்க விட போறோம் இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சி எடுத்த மொச்சக்கொட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிகுதட mix பண்ணி விட்டுருங்க mix பண்ணி விட்டுட்டு நம்மளோட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா mix பண்ணி விட்டுடலாம் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூட கொஞ்சம் மல்லித்தழையை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மொச்சைக்கொட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க